தெரு நாளை நடக்கிறதுக்கும் அடிமந்தை தான். இங்கே ஸ்டேஜ் வருது, இதான் அடிமந்தை. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து இந்த வண்டி நிற்கிறதுல இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இது நேராக தெரு, இதுதான் தெரு. ஸ்டேஜ் இங்கே வருது பாருங்கள், இந்த ஸ்டேஜ் ரெண்டு பக்கமும் ஸ்டேஜ் வருது, இந்த பக்கமும் இந்த பக்கமும். இது தெரு, அடி தெரு. அப்படியே தெரு காட்டுறேன் பாருங்கள், இதான் தெரு. பத்தடியா மாம்சம் இது, லென்த் பத்தடி தான் அகலம், பத்தடி அகலம். அகலம் குறைச்சிட்டாங்க, சைட்லலாம் ஃபுல்லாக இரும்பு தான் வார் கட்டியிருக்கிறது. வாரில் எது இதாகாது, ஆனால் வெயில் ஏறிச்சுன்னா சூடி ஏறிக்கும். இதுதான் ஃபினிஷிங் டிஜிட்டல். ஆ, இது இந்த குளேமரம் இந்த ஸ்ட்ரீட் லைட், இதுதான் இங்கே ஃபினிஷிங் பாயிண்ட்டு. மாடு வெளியே வர்றது ரொம்ப தூரம் வரணும். மாடு லெஃப்ட் ஏறுற மாடு நல்லா வந்துடும். அதான் இதுதான் வெளியே, இது வெளியே, இது அப்படியே குணவீதி. இது ஆப்போசிட்டில் போகிறியா, இது குணத்தெரு. மாடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் பிரியம். சில மாடு இந்த சந்தில் போகிற மாடு சந்தில் போவோம், ஸ்ட்ரைட்டாக போகிற மாடு ஸ்ட்ரைட்டாக போவோம். அவ்வளோதான். ஸ்டேஷனு காட்டிட்டேன். ஆ, போலீஸ் ஸ்டேஷன் காட்டிட்டேன். இதோ போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் குணவீதி கரெக்டாக பழைய தெரு. இப்போ அப்படியே வழிகாட்டுறதுக்கு போகிற வழியில் வழிக்க வீடியோ காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது ரிட்டன் இப்போ மறுபடியும் வழிகாட்டுறதுக்கு போனோன்னா இந்த வழி பாருங்க, இதில் கூட போகலாமா. வழிகாட்டுறது பாருங்க, இதில் போகணும், லெஃப்ட் எடுக்கணும் வந்து. இதில் போய் ஏதோ தியேட்டரு ஸ்கூலாக ஏதோ சொன்னாங்க, தெரியுமா மாம்சம் உனக்கு? ரைட்டா, இது வரைக்கும் வராதுன்னா வழி பார்த்துக்கோங்க. இதான் ஸ்கூலா, இந்த ஸ்கூல் மேலே போகணுமா? இந்த ஸ்கூலு, ஸ்கூல் பக்கமே ஒரு சந்து போகுது பாருங்க, அந்த டாடா ஏசி வலைதில் அந்த இதில் போனோம். ரைட்டு, ஸ்கூல் பக்கமே ரைட்டு. இது வந்து அடி தெருவுக்கும் மாடு வழி காட்டுறதுக்கு போகக்கூடிய வழி. பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா வீடியோ மாடு போகிறதா இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லையே ரைட்டு, இந்த ரைட்டு எடுத்து இது போனால் அடிமந்திக்கு போதா இந்த ரோடு? இது வந்து அடி, இந்த ரோடு வந்து அடிமந்திக்கு போகுது. போய் வழிகாட்டுறவங்க வழிகாட்டலாம், வழிகாட்டு முன்னாடியே போடலான்ற ஐடியாவில் யாரும் வராதிங்க. அப்படி இடம் இல்லை, வார் குறுக்கிட்டாங்க. கரெக்டாக டர்னிங்லேயே மாடு வந்து அங்கேருந்தே கிளப்புற மாதிரி பண்ணுக்கிறாங்க, அதனால் அப்படி மட்டும் யாரும் பிளான் போடாதீங்க. இது வந்து மாடு மாடு நிற்கிற இடம். இதெல்லாம் எதிர்பார்க்காத கூட்டம் வரும் நாளைக்கு இங்கே. இதில் வந்து இப்படி போகலாம், இதான் ஃபினிஷிங் அடி தெருவு. இங்கேருந்து மாடு விடுற மாதிரி வரும்,
பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். அடி தெருவு வேலை ஒன்றும் நடந்துகிட்டே இருக்குது. நாளைக்கு தெருவு நான் இப்போ வேலை நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் பரவாயில்ல, சிறப்பாக கட்டி கட்டியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.